வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் புதுசாக ஒரு வேப்பரைசர் வந்து வாங்கியிருந்தோம் ரெயின்போ பிராண்ட்லேருந்து. ஸோ அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் வாங்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நாங்கள் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோடனே நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த கண்டெய்னரில், இந்த கண்டெய்னரில் தான் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் நிறைய வந்து டிட்டாச்சபிள் டிசைன் லீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து மூணு விதமான டிட்டாச்சபிள் டிசைன் லீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். ஸோ இதை எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற அந்த காம்போனெண்ட் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வந்து தேவையான அளவான வாட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். வாங்க நம்ம போய் ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ நான் வந்து டேப் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் சால்ட் கண்டென்ட் நம்மளுக்கு இருக்கும். எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணும். நம்ம வந்து இப்போ ப்ளக்கை வந்து உள்ளே சாக்கெட்டில் வந்து சொருகிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிட்டாச் பண்ணி வச்சுருக்கிற காம்பனண்ட்டை வந்து நம்ம திருப்பி வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் காட்டனில் டைகர் பாம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆக்ஸ் ஆயில் எது வேணாலும் காட்டத்துக்கு தேவையானதை நீங்கள் வந்து எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் டிட்டாச்சபிள் டிசைன் லீட் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விட்சை போடலாம். போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 3-5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டீம் வந்த உடனே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு நல்லா பக்கத்தில் போய் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் வந்து பண்ணிட்டு ஸ்டீமை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்க்கலாம். அந்த சர்ஃபேஸை தொட்டோடனே ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப பிரிட்டலாக இருந்துச்சு, ஈஸியாக உடையிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஸ்டீமிங் முடித்த 10 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். நம்ம அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அந்த காம்பனண்ட்டையும் எடுத்துருங்க. அப்புறம் அந்த கண்டெய்னரில் இருக்கிற வாட்டரை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். ஸ்டீம் தெரப்பி பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டீப் கிளென்சிங், ப்ரிவென்ட்ஸ் ஆக்னி, ஹைட்ரேட் த ஸ்கின், இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன், டிடாக்சிஃபை த ஸ்கின், ப்ரிவென்ட் சைனஸ் ப்ராப்ளம்ஸ், ப்ரிவென்ட்ஸ் ஏஜிங் அண்ட் கிவ்ஸ் அஸ் அ ரிலாக்ஸ்ட் ஃபீலிங். த ஃபேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோ, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ அமெரிக்கன் லங் அசோசியேஷன் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கொரோனா வைரஸ் தான். ஆனால் வந்து இது வைரஸை வந்து கொல்லாது, பட் இட் வில் நாட் ஒர்க் அஸ் அ க்யூர் ஃபார் த வைரஸ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பே அட்டென்ஷன் மெடிக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது.